Hi guys, hello and welcome back to another new video on I Creations YouTube channel. I am Imran Farooq. Yes, இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியால ஜித்தால பலதின் சொல்லக்கூடிய சிட்டில இருக்கோம். சோ என்னோட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ராஹிம். காட்டுங்க இப்ராஹிம். எஸ் இப்ராஹிம், ஹாய் சொல்லுங்க. ஓகே, பலத் வந்து ஜித்தால உள்ள ஒரு டவுன் டவுன். ஸோ இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஒரு பழைய பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள ஏரியா. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் இன்றைக்கி இந்த ப்ளாக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளாகில் வந்து இந்த பலத் ஹிஸ்டாரிக்கல் சிட்டியில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஜித்தா பலத் ஹிஸ்டாரிக்கல் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸுக்கு வந்து என்ட்ரு ஆகக்கூடிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பக்கி காட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவை, நான் வந்து பக்கி காட்டை புக் பண்ணி இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹஜ் ரோட். ஒரு காலகட்டத்தில் சவுதி அரேபியா மக்காவுக்கு சீபோர்ட் வழியாக ஹஜ்ஜுக்கு வந்தவங்க எல்லாமே வந்து இந்த ரூட்டில் தான் வந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ரோட்டில் கடைசி வரைக்கும் நாங்கள் நடந்து போனோம்னா பாப் மக்கா, அதாவது கேட் ஆஃப் மக்கா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் தான் வந்து இந்த ரோடோட பேர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹஜ் ரூட் அப்படின்னு வந்திருக்கு. கைஸ், இதுதான் பலத் ஹிஸ்டாரிக்கல் சிட்டியோட என்ட்ரன்ஸில் உள்ள கடைகள் பாருங்கள். இங்கே வந்து நிறையவே விசிட்டர்ஸ் வந்து வராங்க. இவங்களெல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு வந்தவங்க. ஸோ ஜித்தாவில் வந்து அவங்க விசிட் பண்ணிவிட்டு இந்த இடமெல்லாம் வந்து சுற்றி பார்க்க வராங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்து இங்கே நிறையவே இந்த மாதிரியான ஓர்னமெண்ட், இந்த மாதிரி பழைய ஆன்டிக்ஸ் பொருட்கள், அந்த மாதிரியான சாமான்லாம் வந்து விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பழமையான ஆன்டிக்ஸ் பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ட் வந்து 2500 சொல்கிறாங்க. அது வந்து ரியாலில். ஸோ ரூபீஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்தளவு எக்ஸ்பென்சிவான குட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே பழமையான ஆன்டிக்கான ஐட்டங்கள் தான். பில்டிங்லேயுமே வந்து ஒரு ஒரு கடைகள் இருக்குது. முன்னாடி நாங்கள் இன்னும் போய் பார்க்கலாம் வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பலத் ஹிஸ்டாரிக்கல் சிட்டியில் வந்து நாங்கள் வாக் பண்ணிட்டுருக்கிறோம். பார்த்திங்கன்னா வந்து ஜித்தாவில் பயங்கரமான ஹியூமிடிட்டி. ஸோ வந்து நல்லா ஸ்வெட்டிங்காக இருக்குது. இதுதான் வந்து ஜித்தாவோட ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர். இது வந்து ரொம்ப பழையது. ஸோ இன்னும் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கட்டக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு சைன் போர்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜித்தா ஹஜ் ரோட் வெஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அல் தஹாப் ஸ்ட்ரீட், அல் ஃபுரதா கேட் அண்ட் புந்த் கேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பில்டிங் இருக்குது, ரொம்ப பழைய ஒரு பில்டிங். ஸோ இந்த பில்டிங்கில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து போய் கேட்டு பார்க்கலாம். இன்கேஸ் அது ஓப்பன் ஆயிருந்தேன்னு சொன்னால் வந்து நான் உள்ளே சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. அதே நேரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இ ஸ்கூட்டர் வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து எங்களுக்கு எடுத்து ஓட்டலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கி காட் இருக்குது. இந்த பில்டிங்கோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாசிப் ஹவுஸ். இது வந்து 1870 கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பழைய ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஒரு மியூசியமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்த டைமில் வந்து இந்த மியூசியம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த பில்டிங் ராயல் கெஸ்ட் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா 106 ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சில ரூம்ஸில் நிறையவே ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டமன் டர்க்கிஷ் ஸ்டைலில் வரையப்பட்டது. இந்த பில்டிங்கை ஒரு மியூசியமாக மாற்றுறதுக்கு முன்னால் இது ஒரு லைப்ரரியாக இருந்தது. இந்த லைப்ரரியில் ஆல்மோஸ்ட் 16,000 மேலே வந்து புக்ஸ் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜித்தா ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக்டை பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. இந்த 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட 600 மேலே இந்த மாதிரியான பழைய பில்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கொரல் ஸ்டோனால் கட்டப்பட்டது. அதனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இது எல்லாமே வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் வந்ததுனால
இதை வந்து இப்போ ரீஸ்டோர் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ரீஸ்டோர் பண்ணி முடிஞ்ச அந்த பில்டிங்ஸ் தான். ஸோ இதோட ஒரு நல்ல ஃபினிஷிங் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷாப்ஸ் நிறைய இருக்குது. டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஷாப் இருக்குது, ஆனால் குட்டியான ஒரு ஷாப் ஒன்று. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ், அத்தர் அப்படி அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது என்னன்னு தெரியாது. அதே ஷா சூப்பராக வாசம் சூப்பராக இருக்குது. சாம்பிராணின்னு நாங்கள் ஊரில் சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு ஐட்டம் அது சேல் பண்ணுறாங்க. மருதாணி ஹெனா பவுடர், நேச்சுரல் ஹெனா பவுடர், இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் சேல் பண்ணுற ஷாப்ஸ் இருக்குது. ஓலிவ் ஆயில், அத்தர் அந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. இதை தாண்டி முன்னாடி போனோம்னா இந்த ஸ்ட்ரீட்டில் அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான கடைகள் இருக்குது பாருங்கள். ரிங், ஸ்டோன் வச்ச ரிங்ஸ் நிறைய இருக்குது. தஸ்மி தஸ்மி பார்த்துருக்கேன், ஆனால் இந்தளவு பெரிய தஸ்மி வந்து இந்த அளவு பெரிய சைஸில் இந்த லென்த்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இது பாருங்கள் சவர் தஸ்மி. அதை கம் ஹப்பாஃபி தஸ்பி இருக்குது பாருங்கள். இதில் வந்து 500 இந்த மாதிரியான பால்ஸ் இருக்கான், சின்ன சின்ன. இந்த இதெல்லாம் வந்து ரெகுலரானது, இது வந்து வுட்டில் நாங்கள் பண்ணினது. இதுவும் வந்து சவுதி அரேபியாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான். இதில் வந்து கத்தி இருக்குது, இதை வந்து இடுப்பில் கட்டிட்டு அந்த ட்ரெடிஷ்னல் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து போவாங்க. அந்த கத்தியிலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள், நிறைய கலரில் இருக்குது. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அது பிஸ்டால், அது போட்டு இடுப்பில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஒரு பெல்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கடைகள் இருக்குது. ஸோ இப்போ ப்ரேயர் டைம். ஸோ கடை இப்படியே திறந்து வச்சுட்டு அவங்க வந்து ப்ரே பண்ண பார்த்துருக்காங்க, கடையில் யாருமே இல்லை. ஸோ அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி, யாரும் போக மாட்டாங்க, யாரும் எதுவும் எடுக்க மாட்டாங்க, அந்த தைரியம்தான். அது எல்லா இடத்துலையும் வரணும். அப்படியே இந்த வழியாக வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னு சொன்னால் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ இந்த மியூசியமுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு. இந்த மியூசியத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தேன் சொன்னால் வந்து அதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போடுவேன், அப்படி இல்லைனா வந்து மியூசியமை சும்மா உங்களுக்கு சுற்றி காட்டுவேன். ஸோ வாங்க பார்க்கலாம் வந்து மியூசியமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து மியூசியமுக்கு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் தரலாமென்று இருக்கிறேன். ஸோ ரெண்டமாக வந்து நான் இந்த மியூசியமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மியூசியம் ரிலேட்டடான டீட்டெயில் வீடியோவாக அது இருக்க போகுது. ஸோ
அந்த மியூசியம் நீங்கள் முன்னாடி பாஸ் பண்ணி போகிற நேரம் வந்து இப்போ ப்ரேயர் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே எல்லா கடையுமே ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக டெக்ஸ்டைல் லேடிஸ் க்ளோத் தான் வந்து நிறைய விற்கிறாங்க. ப்ரைஸ் எதுவுமே நான் கேட்கல, எனக்கு ஷாப்பிங் பண்ணுற ஐடியா எனக்கு எது இல்லை. இன்றைக்கி ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். அதே நேரம் வந்து இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா வந்து கார்பெட்ஸ் ப்ரேயர் மேட் அந்த மாதிரியான கடையிலெல்லாம் இருக்குது. இங்கே வந்து கார்பெட் விற்கிறாங்க. கமாத ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ப்ரேயர் மட்டும் ரக்ஸ் அந்த மாதிரியான ஒரு கடை. அது ஹிஸ்டாரிக்கல் சிட்டியில் வந்து நீங்கள் நடந்து இந்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கோர்னரில் இந்த மாதிரியான சின்ன ஒரு ஸ்டால் இருக்குது. ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து ஜித்தா ஸ்டைல். இங்கே ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் வந்து இந்த கடையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு. மேலும் இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் சிட்டியிலேருந்து அடுத்த கோணருக்கு நாங்கள் நடந்து வந்துட்டோம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சின்ன ஒரு ஸ்டால் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு டெக்கரேஷன் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஜித்தா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வந்து உடுத்திருக்காங்க. நாங்கள் லெமன் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். லெமன் ஜூஸ் ப்ளஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து அங்கே ஃப்ரை பண்ணி விற்கிறாங்க. லெமன் ஜூஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரெஷ் லெமன் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கத்தில். அதோட வந்து அங்கே ஆல்ரெடி ரெடி பண்ண லெமன் ஜூஸ் வந்து இங்கே இருக்குது. வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸ் இங்கே இருக்குது. லெமன் எல்லாம் கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஜித்தாவில் உள்ள இந்த கிளைமேட்டுக்கு பயங்கர சூடு. ஸோ ஹியூமிடிட்டியும் பயங்கர ஜாஸ்தி. அதனால் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா லெமன் ஜூஸ். ஸோ ஜித்தாவில் அடிக்கிற சூட்டுக்கு சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி நாங்கள் குடிக்கிறோம். ஒரு ஜூஸ் வந்து ₹5 எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கப். வேறு என்னென்னலாம் வந்து இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு பொட்டேட்டோ சிப்ஸ். இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயோ பிதின் ஷாஸ்தா சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எடுத்துருக்குறோம் பாருங்கள். வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கெச்சப் சோசஸ் அதே நேரம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வாங்கிட்டோம். வாங்கி இப்போ சாப்பிட்றோம் இங்கே இருந்து. ஸோ இதோடு நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருக்குது. இதோட இந்த வ்ளாக் வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஜித்தாவில் பலதுன்னு சொல்லக்கூடிய பிளேஸில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவில் நாங்கள் வந்து நடந்து வந்தோம். இதில் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ரோட்டில் எங்களுக்கு வாங்கலாம், என்னென்ன மாதிரியான ஷாப்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.